ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இது பாலக்கீரை. இதை வந்து நான் ரெண்டு வாட்டி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பாலக் பன்னீர் பண்ண போகிறோம். இந்த பாலக்கீரையை வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைக்க முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்ச தண்ணியில் போட்டு வச்சிடணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு உள்ளே அமைக்கி விடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த கொதிச்ச தண்ணியிலேயே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த தண்ணியிலேருந்து எடுத்து வேற ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம். அதெல்லாம் ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம ஒரு பேனை காய வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வெண்ணெயில் செய்கிறேன், நீங்கள் எண்ணெயில் கூட செஞ்சுக்கலாம். வெண்ணெய் நல்லா கரைஞ்சதும் ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம் சேர்த்துக்கலாம். இதோட வந்து பொடியாக நறுக்குனா 200 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கணும், ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு வெங்காயம் வந்து தெரியக்கூடாது. வதக்கி அரைச்சிட்டுக்கும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இதை அப்படியே செய்ய போகிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். இதோட வந்து பொடியாக நறுக்குன்னா ஒரு 4 பல் பூண்டு அதோடய சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து பசலைக்கீரை நல்லா ஆறிடுச்சு. பாலக்கீரை நம்ம அதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட வந்து 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இதோ பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெங்காயம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம். வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை பேஸ்ட்டு இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வைக்க வேணாம், அந்த பச்சை கலர் வந்து மாறி போயிடும். இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து செய்கிறேன். நீங்கள் க்ரீம் சேர்த்து கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் தயிர் சேர்த்து செய்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயக்கீரை கசூரி மெத்தி சேர்த்து கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வியூவர்ஸ்.